சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. முருகா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் பார்ப்பதுண்டு. எதற்காக? ஏன்னா நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கணும். நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் போது, இனிமே படப்படாது அப்படிங்கிற பல்வேறு சிந்தனைகள் நம்மளுக்குள்ளே ஆழ்ந்து ஊன்றி கிடக்கும் இல்லையா? அது அத்தனைக்கும் இந்த நிகழ்ச்சி ராசி பலன் ஆன்மீக தகவல் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப், பட் இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய கைடன்ஸாக இருக்குங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா ஆன்மீக தகவல், ராசி, அதற்குண்டான பலன்கள், அது மட்டும் இல்லாத பஞ்சாங்க குறிப்புகள், குட்டி ஸ்டோரி, அதற்கு முன்னாடி ஆன்மீக டிப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறையா பேர் வந்து, சார் எனக்கு வந்து இந்த நோயற்ற வாழ்வு நான் வாழணும், என்ன பண்ணுறது? சரியாக ஆரோக்கியமாக யோகா, சூரிய நமஸ்காரம், இதை பண்ணணும். ஃபஸ்ட்டு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது 12 போசஸ் கொண்டது தான் சூரிய நமஸ்காரங்க. 12 போசஸ் கொண்டது தான் சூரிய நமஸ்காரம். இது வந்து ப்ரிப்பரேட்டரி ஆசனம்னு சொல்லுவாங்க. ப்ரிப்பரேட்டரி ஆசனம்னா ஆசனங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உடம்பை லகுவாக்குறதுக்கு உண்டான ஆசனங்கள் தான் சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. இந்த சூரிய நமஸ்காரங்களில் பார்த்துட்டேன்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த நாணங்கள் எங்கேனும் தடப்பட்டிருந்தால் கூட உடனே செயல்படக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்டது தான் சூரிய நமஸ்காரம். அது மட்டும் இல்லாத நம்மளுடைய எண்ணங்களை ஒருமைப்படுத்துறது இந்த சூரிய நமஸ்காரம். டெய்லி ஆரம்பிக்கும்பொழுது முதல்ல 3 செட் ஆஃப் சூரிய நமஸ்காரம், அதுக்கப்புறம் 6 செட் ஆஃப் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரெண்டு விதமான சூரிய நமஸ்காரம் இருக்குது. ஒன்று வந்து யோகா ப்ரோசஸில் சூரிய நமஸ்காரம், இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறதுல சூரிய நமஸ்காரம்ங்கிற மந்திரங்களோட சேர்ந்துருக்கு. ஆக காலையில் இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸு பார்த்திங்கன்னா, ஆன்மீக தகவல் மாதிரியே நம்ம சொல்லியாச்சு. நிறைய பேருக்கு பயனுள்ள சில விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு சுவாமிஜிகிட்ட போய் ஒருத்தர் சொன்னாராம், சார் எனக்கு வேலையில் திருப்தி கிடையாது, இருக்கிற வேலையில் ஏதோ ஒரு மன சங்கடங்கள் இருந்துகிட்ருக்கு, வேணும் நல்ல ஒரு இடம் வேணும், நல்ல ஒரு நிறைவான ஒரு வேலை இருந்ததுன்னா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ சுவாமி கேட்டாராம், உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்குறேன், நீ எஸ்ஆ நோ சொல்லு அப்படின்னாராம். சரி சுவாமி சொல்லுங்கள். உன் வேலை இடத்துல உன் வேலையை பற்றி குறை சொல்கிற ஆட்கள் உன் கூட இருந்து, இந்த வேலை உனக்கெல்லாம் நீ திறமையான வேணாம், உனக்கு இந்த வேலை பத்தாது, இந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? ஆமாம் சார் சொன்னாங்க. உங்கள் வீட்டில் வந்து பத்தலைங்கிற விஷயத்தை சொன்னாங்களா? ஆமாம் சார் சொன்னாங்க. உனக்கு இந்த வேலையில் தவிர வேறு என்ன வேலை தெரியும்? எனக்கு இதுதான் நல்லாவே தெரியும் சார், இதில் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக நான் வந்து வந்தேன். நீ சேரும்போது இந்த போஸ்டிங் சேர்ந்தே இல்லை இதுக்கு முன்னாடி இருக்க? இல்லை சார், நான் ஃபஸ்ட்டு இதை டூல்ஸ் எடுத்து கொடுக்குறதுக்கு தான் கற்றுக் கொடுத்தேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 இன்றைக்கி ஒரு இன்ஜினியரை விட நான் வந்து எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த மிஷினை வந்து நீங்கள் கழட்டி போட்டோம்னா திருப்பியும் ரீஅசம்பிள் பண்ணிடுவேன், அந்தளவுக்கு திறமை வாய்ந்தவராக இருந்துட்டுருக்கேன் சார். ஆனால் எனக்கு மட்டும்தான் இப்படி இருந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு அவர் சொன்னாராம், இதற்கு முன்னாடி நீ இப்படி பேசவே இல்லை. ஏன்னு கேட்டால், எப்பத்திலேருந்து இந்த கூட இருக்கிறவங்க உனக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அப்பத்திலேருந்து உன்னுடைய யோசனை அதற்குண்டானதாக மாறிவிடுது. எப்போ வீட்டில் பத்தலைன்னு சொல்கிறாங்களோ அப்பத்திலேருந்து நீ இப்படியாக மாறிவிட்டாய். முதல்ல உனக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமாக இருந்துட்டுருக்கு. உனக்கு உண்டான திறமைகளை இன்னும் நீ வளர்த்துக்குள் அதை வெளியில் காண்பி. மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காண்ட வார்த்தையில் போய் நீ உட்காந்துடாத. வார்த்தையில் உட்காந்த அப்படின்னு சொன்னால் குழப்பங்கள் தான் வரும். வார்த்தையை விட்டுட்டு உன்னுடைய செயல்பாட்டில் மட்டும் நீ வந்து ஒரே எண்ணமாக இருந்து வா, நிச்சயமாக வெற்றி பெறுவாய். எல்லாத்துக்கும் பொறுத்துரு, நிச்சயம் காலம் வரும்னு சொல்லிப்பார். அப்போ அந்த வார்த்தையை நீ அமைக்கி மேலே ஏறி நிற்கக்கூடிய தன்மைகள் வரும். அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் யார் எதை சொன்னாலும் நீ கவலைப்பட மாட்டேன்னு சொன்னாராம். ஆஹா, அப்போ இவங்க வார்த்தையால் தான் எனக்கு குழப்பம் வருது, நான் என் வேலையை சரியாக பண்ணணும், இவங்க சொல்ல சொல்ல நான் என்ன பண்ணுறேன்னா வேலையில் இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுது, என்னுடைய வேலையில் நான் வந்து ப்ரொடக்ஷனும் கம்மி பண்ணிடுறேன். இனிமேப்பட்டு அப்படி இல்லை, சாதாரண நாளிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் உயர்ந்திருக்கேன்னு சொன்னால் நான் முழுமையாக வேலையை காண்பிச்சங்காட்டி தான், இனிமேலும் நான் முழுமையாக வேலையை காண்பிக்க போகிறேன், என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை நானே தேடிக்க போகிறேன், அடுத்த லெவல் வரப்போகிறேன். பிறரின் வார்த்தையில் நீங்கள் உட்காரக்கூடாது. அப்படி உட்காந்துட்டீங்கன்னு வைங்களேன், அந்த வார்த்தை உங்களுக்கு தொய்வை கொடுக்க விடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தொய்வை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் இருந்தால் அந்த இடத்துலேருந்து நிகழ்ந்து விடுங்க. அப்படிங்கிறத
தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு குட்டி ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 25/7/2021 ஸ்ரீபல வருஷம், ஆடி மாதம், 9ஆம் திருநாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம். மதியம் 1:28 வரை. பின்பு அவிட்டம். இன்றைய திதி பிரதமை. காலை 7:22 வரை. பின்பு த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூசம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். அது இன்றைக்கி பாருங்கள், யதார்த்தமாகவே ஆன்மீக டிப்ஸில் வந்து நம்ம சூரிய பகவானை பற்றி நிறையா பேசணும். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா, நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான அற்புதமான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டோம்னா, இடம் விட்டு இடம் மாறுறதை பற்றி நிறையா சிந்திக்கக்கூடிய நாளாக இருந்துகிட்ருக்கும். தொழில் சம்பந்தத்தை பேசுறது, அதுமாதிரி காலை வேலைகளில் பார்த்துட்டோம்னா, இது நடக்கலையே அது நடக்கலையேன்னு குழப்பம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா, ஒவ்வொரு காரியத்தை நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதை எக்ஸிக்யூட் பண்ணால் தான் நடக்குங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் வரக்கூடியதாக இருக்கும். யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது. நிறையா கஷ்டப்படுறாங்க, நம்ம வேலையை பார்த்துட்டுருப்போம். யதார்த்தமாக இறைவன் அனுகிரகம் பண்ணுவார், எல்லா காரியங்களும் வெற்றியாகுங்கிற சூழ்நிலைகள் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய எதிர்பார்ப்பு நிச்சயம் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கொடுக்குங்க. சேமிப்பு, குழந்தைகளுக்குண்டான சேமிப்பு பற்றி சிந்திப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மேஷராசி என்பர்களே, ரிஷபராசி நேர்களே, யதார்த்த குழப்பம்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தில் நம்ம குழம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிடணும். அடுத்த விஷயத்தில் கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். சக்ஸஸ் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணலாம், அதுலேயும் குழப்பமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓரிரு நாள் கழிச்சு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அருகில் இருக்கிறவங்க சொல்கிறது, அதே மாதிரி சம்மந்தமாக உங்களுக்கு நெகட்டிவிட்டியான விஷயங்கள் பேசும்போது காதலியே வாங்கிக்காதீங்க. அது நல்லதாக இருந்து உண்மையாக இருந்தது அப்படின்னு சொன்னால், ஓ நம்மளுக்காக சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அதை பற்றி எடுத்துக்காதீங்க. பெற்றவங்ககிட்ட அவங்களுடைய சொல்லக்கூடிய விஷயத்தை ஒவ்வொன்றாக நீங்கள் மதித்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நடந்தீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இடம் பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. அதிர்ஷ்டங்கள் உங்களுக்காக காத்துன்றிருக்கு, உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் அங்கே தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசி என்பர்களே, ஆரோக்கியமான தினம். நிறைய பேருக்கு சில உடல் உபாதைகள் இருந்துருக்கோ, கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கோங்க. எப்போவுமே ஒரு நோய்க்கு, பிரதான நோய்க்கு ஒரு சின்ன நோய் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ். சின்ன ஒரு விஷயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது அடிக்கடி வந்தது அப்படின்னா அதோடைய சிம்டம்ஸ், அதாவது பெரிய நோய்க்குண்டான சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இது என்னங்கிறத கேர் எடுத்துக்கணும். சரி, இது எப்போ அடிக்கடி வரும், நான் அது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. சின்ன சின்ன விஷயத்தை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையும்னு சொல்லுவாங்க. உங்கள் உடம்பும் ஆரோக்கியம் இருந்தால் தான் இன்றைக்கி எல்லாத்தையும் நீங்கள் சாதிக்க முடியும், சாதித்ததை அனுபவிக்க முடியும்னு சொல்ல முடியும். ஆக ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப எமோஷ்னலாக எடுத்துக்காதீங்க. இவாளுக்கு அப்படி, அவளுக்கு இப்படி, இதாக்கும் அதாக்கும்னு சொல்லி ரொம்ப யோசனைகளை போடாதீங்க. நேரத்துக்கு சாப்பிட்டு, நேரத்துக்கு தூங்கி, நேரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி கொள்றதுக்குண்டான பெரிய முயற்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா ஒரு நாள் கழித்து அதை செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு, பக்திமயமான வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே. கடகராசினியர்களே, நிறைய விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். திருமண காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக நிறைய நல்ல விஷயம் நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யமாக இருந்துட்டு இருக்கும். ரொம்ப நாள் குழப்பம் இருந்த விஷயங்கள்லாம் போயிடும். எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடக்கும். பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலைவாய்ப்பு இல்லைன்னு நினச்ச வாழ்க்கை புதிய ஒரு வேலைவாய்ப்பு மற்றவங்கள் மூலமாக உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கனாலும் அது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பணம், பொருளாதாரத்தை மற்றவங்ககிட்ட கொடுக்கும்போது யதார்த்த மறதிகள்னால அவங்களும் அதை மறந்துடுவாங்க, நீங்களும் மறந்துடுவீங்க. கடைசியில் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்ச நாள் இதே பழக்கமாகி பண விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லாமல் மாறிடுவாங்க. அதனால் முடிந்த வரைக்கும் சரியான கணக்கு வழக்குகளை சரியாக பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நாராயண வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, சுகமான நாளுங்க. நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். வேலைவாய்ப்பு வெற்றிகரமாக இருந்துட்டுருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கோவிச்சு கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது. நம்மளுடைய டென்ஷனுக்காகவே மற்றவா யதார்த்தமாக பேசுவா. அந்த பேசக்கூடிய விஷயம் நம்ம தூண்டி விட்டு கோபத்தை வந்துடுது அப்படின்னா சில காரியத்தை நீங்கள் மறந்துடுவீங்க. அதனால் முடிந்த வரைக்கும்
அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தில் கவனத்தை செலுத்தி இதை எப்படி மாற்றுறது எப்படி சரியாக்குறதுங்கிறத யோசிங்க. கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சிம்மராசி நண்பர்களுக்கு பேப்பர் சம்மந்தமான ஒர்க்கு, அதே சமயத்தில் ஆடிட்டிங் சம்மந்தமான ஒர்க்கு, பேங்க் சம்மந்தமான ஒர்க்கு, இதெல்லாம் இனி வர வாரங்களில் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத இப்போவே அழகாக எடுத்து வச்சு, இன்றைக்கி லீவாக இருக்குது நம்மளே இதெல்லாம் சரி சரியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சில காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் சில நேரம் பட்ட இடத்துலையே படும்னு சொல்லுவாள். அதனால் ரொம்ப வெயிட்டான பொருட்களை தூக்காதீங்க, வழுக்கிற இடத்துல போகாதீங்க. யார் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரு க்ஷணம் சிந்திச்சு அதுக்கப்புறம் செயல்படுங்க, நல்லா பலன்களை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு சிம்மராசி என்பர்களே. கன்னிராசி நேயர்களே, சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்போது மனசில் ஒரு திருப்தியாக இருக்கும். எப்படி முடிஞ்சிடும், எப்படி நல்ல காரியம் நடக்கும், எப்படி நல்ல விஷயங்கள்லாம் போகும்னு சொல்லிட்டு உத்தியோகத்திலையும் வேலையிலையும் தொழிலையும் கூட்டுத் தொழிலையும் மன திருப்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில செய்யாத விஷயங்கள்லாம் உங்கள் மேலே தப்பு சொல்லும்போது அதில் ஒரு மன வருத்தங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நண்பர்களாகட்டும் தெரிஞ்சவங்களாகட்டும் முந்தையெல்லாம் நிறையா உதவி செய்வாள், இப்போ அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது பாரு அவங்கவுங்க அவங்க வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். எல்லாம் மாறி வரும், கூடி வரும், வெற்றிகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆவினங்குடி முருகப்பெருமான் வழிபாடு, திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு கன்னிராசி நண்பர்களே. துளாராசி நேயர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை செய்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் இருக்குது. சேர்த்து வச்சதெல்லாம் செலவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவசரப்பட்டு சில காரியங்கள் பண்ணிவிட்டோம்னா பின்னாடி சேமிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதனால் முடிந்த வரைக்கும் சேமிப்பை பயன்படுத்தணும், பணத்தை வளர்க்கணும், மனதையும் தைரியமாக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே கூடி வரக்கூடியதாக இருக்கும். இவா சொல்கிறா அவா சொல்கிறான்னு டக்குன்னு எடுத்து செலவு பண்ணிட்டோம்னா பின்னாடி நம்மளுக்காக என்ன இருக்குது அப்படிங்கிறதை பல வயசானவங்கள் யோசிக்கக்கூடியதாக இந்த தினத்தில் இருந்துகிட்ருக்கும். உங்கள் சேமிப்பு மற்றவங்ககிட்ட சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளிகாம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு துளாராசி என்பர்களே. விருச்சிகராசி நேயர்களே, கவனமோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க. மன உளைச்சல்கள் அப்பப்போ இருந்துருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். மத்தியானத்துக்கு மேலே நிறைய விஷயங்கள்லாம் அனுகூலியமாக தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரம் மற்றவங்க சொல்கிறதுல உங்களுக்கு இது மேலே உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துருதுனால உண்மை இல்லைன்னு கருத்தும். சரி, அதை இன்னும் ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் தள்ளி போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிப்பீங்க, உங்களுக்கு வெற்றிகரமாக கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இடமாற்றம், வீடு மாற்றத்தை பற்றி சிந்திச்சுட்டு இருப்பேன். இத்தனை நாள் நடக்காத காரியம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அடிமையாக நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, பெரிய பெரிய முயற்சிகளுக்கெல்லாம் பெரிய பலன்கள் கிடைக்குங்க. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அப்பப்போ சில உடல் உபாதைகள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். அது என்ன அப்படின்னா மனசில் தோணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்ட்ரெஸ்ஸாக போய் நம்ம உடம்புல உட்காந்துக்கிற மாதிரி பலவிதமான கவலைகள் யதார்த்தமாக இருந்துருக்குங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி டிசைட் பண்ணுவீங்க. பண வரவுகளை பற்றி சிந்திப்பீங்க. இத்தனை நாள் நம்ம சம்பாதிச்ச ஒன்று சேர்த்து வைக்கலாம், இனிமேல் என்னத்தை சம்பாதிக்கிறோம், இனிமேல் இப்படியே இருந்துருந்தால் எதுவும் சரிப்பட்டு வராது, நம்ம கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் இருக்கணும் அப்படிங்கிற சில சூழ்நிலைகளை மனசில் வளர்த்துப்பீங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு தனுர்ராசி அன்பர்களே. மகர ராசி நேயர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொன்று தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரம் பார்த்துட்டுன்னா ரொம்ப அமைதியாக நிதானமாக யோசித்து தியானம், கலைகள் போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமாக நிறையா பாட்டு சம்மந்தமாக, இசை சம்மந்தமாக, ஃப்ளூட் சம்மந்தமாக, இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தமாக இதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வங்கள் உங்களுக்குள்ளே கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல சில இசைகள், அதே மாதிரி உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை கொஞ்சம் நேரம் உட்காந்து கேட்பேன். சில வேலைகள்லாம் தள்ளி வச்சு இதில் நம்ம கொஞ்சம் நேரம் உட்காரும்போது மனசில் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அந்த சேர்த்து நம்ம வேலை செய்வோம், 100 மடங்கு பலன்களையும் கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே. பயம் தீர்றதுக்கு ஒரு அற்புதமான நாள். நிறையா விஷயங்களில் யதார்த்த பயங்கள் இருந்துருந்தது, இப்போ இல்லை, இப்போ இருக்குது, இனிமேல் இருக்காது அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி யோசிப்பீங்க. வேகமாக போகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் யதார்த்த மறதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துருக்கும். நண்பர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு என்ன லாபம், நமக்கு என்ன லாபங்கிறத யோசிச்சுக்கோங்க. நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிறையா தெய்வீக காரியம் உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் மருத்துவ விஷயங்கள்லாம் நீங்கள் போய் பார்த்துப்பீங்க, ஆரோக்கிய விஷயத்தை பற்றி சிந்திப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்களே.
சில நேரம் பார்த்துட்டேன்னா நல்ல விஷயங்கள் சொல்லும் போதும் பார்த்தா அவருக்கு அது பகையாகப்படும். நீங்கள் ஜோக்காக சொல்வேல் அதை அவள் சீரியஸாக எடுத்துப்பா. நீங்கள் உங்களை பெருமையாக சொல்வேல் ஐயோ எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற சிந்தனைகள் இருக்கும். நீங்கள் உண்மையை சொல்வேல் அவள் பொய்யா நினச்சிப்பா. இதெல்லாம் நினச்சி ஆஹா எனக்கு இன்றைக்கி டைம் என்னவோ வீக்காக இருக்கேன் நட்சத்திரம் வீக்காக இருக்கும் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் பண்ணுவேள். அப்படிலாம் கிடையாது. காலை வரைக்கும் 10-11 மணி வரைக்கும் ஒரு விதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மாறுதலும் உங்களுக்கு வெற்றிகளும் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். யாருக்கிட்டையும் உங்களுடைய பிஸ்னஸ் சீக்ரெட் உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களை பேசுகிறது தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் வீட்டுக்கு யார் வரணும் யார் வரப்படாது அதாவது எல்லாத்தையும் கூட்டின்னு வந்து நீங்கள் வந்து உட்காந்து பேசப்படாது. ஏன்னா சில நேரம் பார்த்துட்டுனா வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க இவெல்லாம் வேண்டாம் ஏன் இப்படி வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லுவாள். உண்மையான விஷயங்க. அதனால் பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் யோசனை பண்ணி நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு காரியத்தை பண்ணுங்கள். அது பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்குண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம ரொம்ப அற்புதமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பாபங்கள் தீர நம்ம ஒவ்வொரு காரியங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றி பெறுறதுக்கு நம்ம நினச்ச காரியங்கள் கைகூடுறதுக்கு மனசில் நிம்மதி பெறுறதுக்கு நிறையா சாஸ்திர சம்பிரதாயத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் பிரத்யேகமாக உங்களுக்குண்டான ஒரு அற்புதமான விஷயத்தை இப்போ பார்க்க போகிறோம். சார் அற்புதமான விஷயம்னு சொன்னேன் என்ன அப்படின்னு நிறையா பேர் யோசிக்கிறீங்களா? அதுதான் இப்போ நம்ம பார்ப்போம். இதை பாருங்கள். சிவலிங்கம், அதாவது ஈசான சர்வ வித்யானா ஈஸ்வர சர்வபூதானாம்னு சொல்லுவாங்க. எல்லா பூதங்கலங்களுக்கும் அதிபதியாகப்பட்டவர் பரமேஸ்வரர். இந்த பரமேஸ்வரர் எந்த இடத்துல ஸ்வயம்பு மூர்த்தியாக இருக்காரோ எந்த இடத்துல ஸ்வயம்பு மூர்த்தியாக வழிபடுறோமோ அதற்குண்டான பிரத்யேக சக்தி அப்படிங்கிறது இருக்குது. ஆமாம், சித்தர்களாக பூஜிக்கப்படக்கூடிய சித்தர்களாக இயக்கப்படக்கூடிய ஒரு சுவாமிக்கு ஒரு விதமான பலன்கள். நம்ம கோயில்களில் சிற்பம் செய்து வைத்து வழிபடக்கூடிய சுவாமிக்கு ஒரு விதமான பலன்கள் உண்டு. ஆனால் ஸ்வயம்பாக வரக்கூடிய மூர்த்திக்கு அதீத சக்தி உண்டு. பானலிங்கம் நம்ம ஏற்கனவே நம்ம ஆன்மீக தகவலில் சொல்லியிருக்கோம். இந்த பானலிங்கம் நர்மத நதிக்கரை இது போன்ற நதிக்கரையில் கிடைக்கக்கூடிய இந்த அற்புதமான லிங்கம் பரமேஸ்வரருடைய பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொண்டது. பொதுவாக இறைவனை வணங்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்துட்டேன்னா நம்ம அது பிரத்யேகமாக அதுவும் குடும்ப சமேதமாக நம்ம தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட அற்புதமான விஷயந்தான் இதில் இருக்குது. நீங்கள் இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிவலிங்கத்தை நீங்கள் பார்க்க முடியும். கீழே ஆவடையாரை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பானலிங்கத்துக்கு எப்பவுமே மேலேருந்து கங்காஜலம் கொட்டுற மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இந்த இடத்துல பிரம்மா படைப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மா, அதே போன்று இந்த இடத்துல நந்தி. எங்கே சிவலிங்கம் இருக்கோ அங்கே நந்தி இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதே போன்று பிள்ளையார், பிள்ளையாருக்கு மகத்துவம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாள். அதே போன்று பார்த்துட்டேன்னா சண்டிகேஸ்வரர், சண்டிகேஸ்வரரும் ரொம்ப விசேஷகரமாக இருந்துருப்பார். அதே போன்று பார்த்துட்டேன்னா இந்த இடத்துல அம்பாள், அதாவது திரிசூல ரூபமாக காட்சி அடிக்கக்கூடிய அம்பாளை நீங்கள் பார்க்குறது. ஆக ரொம்ப அற்புதமாக நாகாபூஷணமாக பரமேஸ்வரரை நீங்கள் அற்புதமாக தரிசனம் பண்ணுறீங்க. இந்த பரமேஸ்வரருக்கு நம்ம வீட்டில் வச்சுருப்போம் பெரிய பெரிய அபிஷேகங்கள், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்மளால் பண்ண முடியாது. காலையில் வேலைக்கு போவோம், எந்திரிப்போம், லேசாக இந்த இடத்துல இந்த சொம்பில் லேசாக மேலே வந்து தீர்த்தத்தையோ அல்ல பன்னீர்லையோ அல்ல இளநீரோ மேலே விட்டுவிட்டு நீங்கள் அது அழகாக பார்த்துட்டுலாம் ஒவ்வொரு சொட்டாக இங்கே சிவலிங்கத்துக்கு விழுந்துட்டே இருக்கும். அது மாதிரி கீழே சின்ன ஒரு கிண்ணம் மட்டும் வச்சுட்டேன்னா போதும், அது பாட்டுக்கு நித்தியமாக அபிஷேகத்தை பண்ணிகிட்டே இருப்போம். அபிஷேக பிரியராக இருக்கக்கூடிய பரமேஸ்வரர், கங்காநாதராக இருக்கக்கூடிய பரமேஸ்வரர், சிவலிங்கத்துக்கு நம்ம எப்பப்போ அபிஷேகம் பண்ணுறோமோ நம்ம பாபங்கள் குறையும்னு சொல்லுவோம். இதை ஜோதிட சாஸ்திர ரீதியாகவும் பித்ருதோஷம் அதே சமயத்தில் தெய்வீக தோஷம் இது போன்ற தோஷங்கள் போகும். இப்பேற்பட்ட இந்த சிவலிங்கத்தை நம்ம வீட்டில் வச்சுக்கிறது வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பலன் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி இன்றைய தினத்தில் இந்த பரமேஸ்வரரை பற்றி உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஆன்மீக தகவலில் நீங்களும் வாங்கி வைத்து பலன் பெறுங்க. நான் இதை வாங்கினது 7397394829. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் இதை பெற்றுக்கொள்ளுங்கள். வீட்டில் பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னால்
சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். இது பெரிய பலன்களை கொடுக்கும். நம்ம உட்கார்ந்து ஸ்ரத்தையாக அபிஷேகம் பண்ண முடியலனாலும் இது மேலே வெட்டு ஜலம் பார்த்துட்டுலாம் ஒவ்வொரு சொட்டாக பெருமாளுக்கு விழும்போது அதுவே ஒரு பெரிய புண்ணியத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். மீண்டும் இதை நானும் பயன்பெற நீங்களும் பயன்பெற இதை வைத்து வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும். 7397394829. மீண்டும் ஒரு அற்புதமான விஷயத்துடன் நாளை சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகலாரத்ன மகேஷர். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. தென்னாடுடைய சிவமே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.